இது உங்களின் கல்லாதது உலகளவு யூடியூப் சேனல். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். 1935 மேரி மெக்லியோட் பெத்துன் நியூயார்க் நகரில் கருப்பின பெண்களுக்கான தேசிய கவுன்சிலை நிறுவினார். நேஷனல் கவுன்சில் ஆஃப் நிக்ரோ உமன் என்பது 1935 நிறுவப்பட்ட கருப்பின பெண்களுக்கான ஒரு சேவை அமைப்பாகும். இது ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்கள் அவரது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கான வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பின் நிறுவனரான மேரி மெக்லியோட் பெத்துனே குடியுரிமை, அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்விகளில் கருப்பின பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க விரும்பினார். இந்த அமைப்பு பெண்கள் வளர்ச்சிக்கான ஒரு துப்புரவு இல்லமாக, சீர்திருத்த மையமாக விளங்கியது. இது போராட்டங்கள் மேற்கொள்வதை விட அரசியல் ரீதியாக இணைந்து செயல்பட்டு மேம்படுத்துவதை விரும்பியது. இந்த அமைப்பு கருப்பின பெண்களின் அரசியல் மற்றும் பொருளாதார வெற்றிகளுக்காக போராடினர். இவ்வாறு கருப்பின பெண்களை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட கருப்பின பெண்களுக்கான தேசிய அமைப்பை மேரி மெக்லியோட் பெத்துன் நியூயார்க்கில் நிறுவினார். 1882 பார்சிலோனாவின் ரமோன் பிரெங்குவர் படுகொலை செய்யப்பட்டார். 1408 துருக்கியின் எமிர் எடிக்கு மாஸ்கோவை அடைந்தார். 1578 சர் பிரான்சிஸ் டிரேக் மக்கெலன் ஜலசந்தி வழியாக பயணம் செய்த பின்னர் வால்பரோசோ என்ற பிரதேசத்தை தாக்கினார். 1766 லண்டன் ஏலதாரரான ஜேம்ஸ் கிறிஸ்டி தனது முதல் விற்பனையை நடத்தினார். 1831 முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் குயின்சி ஆடம்ஸ் அமெரிக்க பிரதிநிதி சபையில் முதல் முறையாக இடம் பிடித்தார். 1865 ஸ்பெயின் சின்சா தீவுகள் மீது நடத்திய போரில் எதிராக சிலியும் பெருவும் கூட்டு சேர்ந்து தாக்கின. 1945 டிபிஎஃப் அவெஞ்சர்ஸ் குழுவின் 19 விமானங்கள் பெர்முடா முக்கோணத்தில் காணாமல் போயின. 2006 கொமடோர் ஃப்ராங்க் பைனிமராமா பிஜியில் அரசாங்கத்தை கவிழ்த்தார். 2014 ஓரியனின் முதல் விமான சோதனையான எக்ஸ்ப்ளரேஷன் ஃப்ளைட் டெஸ்ட் 1 தொடங்கப்பட்டது.